இந்த சாப்டர்ல ஆன்லைன்ல இருந்து எப்படி ஒரு தகவலை தேடலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தகவலை நீங்க ஆன்லைன்ல தேடுறதுக்கு தான் ப்ரௌசிங் இல்லைன்னா சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு தகவலை நீங்க தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசிங் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. ஸோ எதெல்லாம் ப்ரௌசிங் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்டர்நெட்டை கையாள்வதற்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதான் உங்களோட ப்ரௌசிங் சாஃப்ட்வேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், ஓப்ரா மினி, ஸோ இது போன்ற ப்ரௌசிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் தேவையான தகவலை தேடிக்க முடியும். ஸோ இப்போ விண்டோஸ் 8.1லேயே டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பேர் என்னென்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு தகவலை தேடலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கிறத பற்றி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு. ஸோ ஸ்டார்ட் மெனுல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இ அப்படின்னு சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஷார்ட்கட் ஐக்கான் இல்லை. ஸோ வேற எப்படி எடுக்கிறது? ஸோ நேரம் நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது இதோட நேம் ஜஸ்ட் டைப் இன்டர்நெட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவரோட சஜஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுது? இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இது மூலியமா நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இல்லை, இதை ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது மூலிமா அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் டாஸ்க் பேனில் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது மூலிமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு ஆப்ஷன் மூலிமா நான் அக்சஸ் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டாக இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் எதை சர்ச் இன்ஜினாக செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஹோம் பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா யாஹூ. ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் யாஹூ மூலியமாக தான் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க போகிறீங்க. சப்போஸ் வேற என்னென்ன சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி வரப்போ சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல ஒரு வேர்ட்ஸ் எப்படி நம்ம சர்ச் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ மேல பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஸோ இந்த பேஜோட வெப் அட்ரஸ் என்ன அப்படிங்கறத மேல டிஸ்பிளே பண்ணி பாத்துக்கலாம். ஒரு வெப்சைட்டோட டைரக்ட் வெப் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்க நீங்க டைப் பண்றது மூலியமா அந்த வெப்சைட்டை நீங்க டைரக்டா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது அண்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறது அண்ட் ஒரு டாஸ்க் பார்ல மினிமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்குள்ள மூணு ஆப்ஷன். ஸோ இந்த மூணு ஆப்ஷன்லாம் என்னென்னு நீங்கள் தகவலை தேடும்போது இன்னும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஒரு வேர்ட்ஸை டைப் பண்ணி நீங்கள் இந்த சர்ச் பட்டனை பிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கொடுத்த இன்புட் வேர்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு தகவல் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட் கூகுள். ஸோ அதை எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் GOOGLE. ஸோ டைப் பண்ணும் போதே அவரோட சஜஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ கூகுள் இருக்கு, கூகுள் சர்ச் இருக்கு, google.com இருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைப் பண்ணுறப்ப அது ரிலேட்டடாக உள்ள வேர்ட்ஸ்லாம் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் குரோம் தான் வேணும், இல்லை கூகுள் இமேஜஸ் தான் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக உள்ள வேர்ட்ஸை டைப் பண்ணும்போது அது டிக்ஷனரியிலேருந்து சஜஷனில் எடுத்து காமிக்கும், தேவையானோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது ஜஸ்ட் கூகுள். கூகுள் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட ப்ரௌசிங் ஆப்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ கூகுள்னு டைப் பண்ண ஒரு வேர்டுக்கு இவ்வளோ ஆன்சர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட், கூகுள், கூகுள் டாங்குலஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் டைப் பண்ண வேர்டு ரிலேட்டடான உள்ள ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்ரஸாக இருக்கலாம், இல்லை சம்திங் அபவுட் சம் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஸோ எல்லா சர்ச்சுமே யாவில் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த google.com எது வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை இந்த google.com. கூகுள் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இந்த கூகுள் ஓப்பன் ஆகிறப்ப சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். கூகுளில் ஒரு வேர்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூகுள் குரோம்ங்கிற வெப்சைட் அதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் தர்றாங்க. ஸோ இதில் கெட் கூகுள் குரோம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த கூகுள் குரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் குரோம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பின்னாடி பார்க்க போறீங்க. ஸோ இதான் உங்களோட ஹோம் பேஜ். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் கிரியேட் பண்ணும்போது இந்த யாஹூ அப்படிங்கிற பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணது கூகுள்ங்கிற ஒரு பேஜ், அடுத்து அதுலேருந்து டெவலப் ஆனது இந்த கூகுள். ஸோ புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜில் புதுசாக ஒரு சர்ச் பண்ண போகிறோம் ஒரு வேர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுங்கள், புது சர்ச் கிரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை பிக் பண்ணும் போதும் இந்த யாஹூ அப்படிங்கிற ஹோம் பேஜ் தான் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் கிரியேட் ஆகிற ஒவ்வொரு பேஜுமே அதாவது ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த யாஹூட அட்ரஸ் தான் கிரியேட் பண்ணிடுறாங்க. இல்லை இந்த கூகுள் தான் உங்களுக்கு ஹோம் பேஜாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் இங்கே உள்ள இன்டர்நெட் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த இன்டர்நெட் ஆப்ஷன் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ் என்ன இருக்குது? எப்போ நீங்கள் ஹோம் பேஜ் அதாவது எம்டி பேஜ் கிரியேட் பண்ணாலும் அது https://insearch.yahoo.com. ஸோ yahoo.com ஹோம் பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டெலிட் போயிட்டு யூஸ் கரண்ட், யூஸ் டிஃபால்ட், யூஸ் நியூ டேப்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேஜையும் இங்கே உள்ள இந்த பேஜையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கூகுள் பேஜ் மட்டும் தான் இருக்குது.
ஸோ இந்த கூகுள் பேஜ் தான் நீங்கள் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோட ஹோம் பேஜ். ஸோ ஒவ்வொரு ஆட்டை கிளிக் பண்ணும்போது இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டுக்கிறதுக்கு செட்டிங்ஸில் இன்டர்நெட் ஆப்ஷன், இதில் இதை கிளியர் பண்ணிடுவோம், டெலிட். ஸோ இதே யூஸ் கரண்ட். ஸோ இப்போக்கி என்ன பேஜ் இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு ஹோம் பேஜை கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா https://2 போட்டு www.google.com கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இதான் டிஃபால்ட்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ ஏன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ரௌசிங் சாஃப்ட்வேர், அதனால் யூசிங் சாஃப்ட்வேராக கிரியேட் ஆகிருக்கு. இதை கேன்சல் பண்ணிட்டு யூஸ் கரண்ட் அப்ளை ஓகே. ஸோ இப்போ அகெயின் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், கூகுள் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ வேறு எதுவும் இப்போ இந்த இதை யாகுன்னு சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். யாகு சம்மந்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா யாகு மெயில் இருக்குது, யாகு இருக்குது, யாகு இந்தியா, யாகு கிரிக்கெட். ஸோ இதெல்லாம் நீ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டேரெக்டாக யாகு, ஸோ யாகுவோட சம்திங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிட்ட இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா யாகுவை பற்றி உள்ள ஹிஸ்ட்ரி, யாகுவோட சிஇஓ யார், ஃபவுண்டர் எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஸோ எல்லா பற்றி இன்ஃபர்மேஷனும் இதில் கிட்ட இருக்கும். ஸோ எகெயின் புதுசாக அவங்க கிரியேட் பண்ணும்போது கூகுள், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது யாகுவோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த கூகுளோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இதை நீங்கள் ஹோம் பேஜாக செட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள்னு எகெயின் டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணோன்னே கூகுளை பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். சைடில் நீங்கள் டைப் பண்ணுற வேர்டுக்கு சம்திங் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா சைடில் கேட்டாயிருக்கும். ஸோ டெக்னாலஜி கம்பெனி, இந்த கூகுள் அப்படிங்கிற வெப்சைட் யானால் டெவலப் பண்ணப்பட்டதுன்னா google.go.in. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கன் மல்டிநேஷனல் டெக்னாலஜி கம்பெனி, ஸோ ஸ்பெஷலைசிங் இன் இன்டர்நெட் ரிலேட்டட் சர்வீஸ். ஸோ சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஇஓ சுந்தர் பிச்சை. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த கூகுள் நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்காது. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா September 4, 1998 தான் கூகுளுங்கிற நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அது சப்சடைஸஸ் எங்கே இருக்குது, ஃபவுண்டர்ஸ் யார் யார், பேரண்ட் ஆர்கனைசேஷன் எது, எல்லாமே தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் ப்ரொஃபைல் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிக்கலாம், ட்விட்டர், லிங்க்டின். ஸோ இது போன்ற எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்வரில் நீங்கள் இந்த கூகுளுங்கிற அட்ரஸையோ இல்லை இந்த வெப்சைட்டையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கூகுள்னு டைப் பண்ண ஒரு வேர்டுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ வேறு எது நீங்கள் சர்ச் பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஒரு கார்ஸ் வேணும் கிளிக் பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு இமேஜஸ் காப். ஸோ காரோட இமேஜஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு காமிக்குது. ஸோ அடுத்து நியூ கார்ஸ் இன் இந்தியா, ஸோ புதுசாக 2015 என்னென்ன கார்ஸ்லாம் வந்துச்சுன்னு காமிக்கும். ஸோ கார்னா என்ன அப்படிங்கிறத விக்கிபீடியா மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் டைப் பண்ணது ஒரு வேர்ட், பட் அது ரிலேட்டடாக உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி காமிக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ண போகிறோன்னா ஸ்பெசிஃபிக்காகவும் சர்ச் பண்ண முடியும். கார் கேம் ஃபார் ஹிட்ஸ் இல்லை ஃபார் மொபைல், ஃபார் ஆண்ட்ராய்ட். ஸோ ரிலேட்டாக சர்ச் இருக்குது. உங்களுக்கு மொபைலுக்கு வேணால் ஜஸ்ட் பிக் மொபைல். ஸோ ரேசிங் மொபைல் கேம்ஸ், ஆண்ட்ராய்டு ஃப்ரீ மொபைல் கேம்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு கார் டைப் பண்ணுறோம். வேர்ல்டு ஃபஸ்ட்டு கார் என்டர். ஸோ ஹிஸ்ட்ரி ஒன்று கேட்டாயிருக்கு. ஸோ இந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு கார், அதாவது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது மாதிரி தேவையானதை நீ சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் விக்கிபீடியா, ஸோ பிக் பண்ணுறது மூலியமாக இந்த காரை பற்றி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும். ஸோ அது தனி டேப்பில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரௌசிங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் அவோட ஹிஸ்ட்ரி, ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண வெஹிக்கிள்ஸோட ஹிஸ்ட்ரி இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் உள்ள இந்த ஒவ்வொரு ப்ளூ வேர்ட்ஸ் மூலியமாக அவரோட ஹைப்பர்லிங்க் அக்சஸ் பண்ணி டேரெக்டாக அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரை நீங்கள் அந்த வேர்டை கேட்டதே இல்லை, பட் இதோட மீனிங் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணுறது மூலியமாக அந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு வேர்டு மூலியமாக நீங்கள் எந்த தகவல் அதையும் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறோம், நீங்கள் ஃபஸ்ட் டே பண்ண வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு Top 10 பைக்ஸ், ஜஸ்ட் பிக் பண்ணுறேன். ஸோ Top 10 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் இன் த வேர்ல்டு, சைக்கிள்ஸ் வேர்ல்டு, த 10 பெஸ்ட் பைக்ஸ், இதுவும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக்சர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஃபார் த Top 10 பைக்ஸ். ஸோ கிளிக் பண்ணும்போது இமேஜஸ் அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியன் பைக்ஸ், ஃபாஸ்டஸ்ட் பைக், வேர்ல்டு 2012, மவுண்டன் பைக். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பிக்சர்ஸ்லேயே காமிக்குது. ஏன்னா நீங்கள் பிக் பண்ணது பிக்சர்ஸை காமி, அதாவது இமேஜஸ் ஆஃப் பைக்ஸ் நீ பிக் பண்ணிங்க, அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ்லாம் அது காமிக்கும். ஸோ இதில் காமிக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் ரியல் டைமாக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் டெக்னாலஜியாக இருக்கலாம், ஸோ எதனால இருக்கலாம். ஸோ ரிலேட்டடாக உள்ள எல்லா லிங்க்ஸையும் இது காமிக்கும்.
ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எது தேவையோ அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றத பற்றி முன்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் பேக் வரும். ஸோ டாப் 10 பைக்ஸும் கிரியேட் பண்ணிட்டீங்க, எகேன் அந்த பழைய பேஜ் போகணும், டாப் 10 பைக்கோட லிஸ்ட்டு தான் பார்க்க போனீங்க, தெரியாமல் இந்த பேஜில் வந்துட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை எகேன் திரும்பி இதை பார்த்ததுக்கப்புறம் பழைய பேஜ் போகிறோம், நீங்கள் தேடி வந்த வெப் பேஜ் இது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் திரும்ப ஒரு ஸ்டெப் பேக் போகணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே ரிட்டன் பேக். ஸோ ரிட்டன் பேக் போகும்போது நீங்கள் லாஸ்ட்டாக சர்ச் பண்ணி இதை கிளிக் பண்ணீங்க, இதை கிளிக் பண்ணி தான் உள்ளே போனீங்க. ஸோ பழைய ஸ்டெப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே டைப் பண்ணுற வேர்ட் ஒரு வெப் பேஜ், அதாவது வேர்டிங்ஸாக உங்களுக்கு ஆன்சர் தரணும் அப்படின்னா அங்கே வெப்னு கிரியேட் பண்ணீங்க. ஸோ வெப்னு இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப் அட்ரஸ்லேருந்து இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா www.wonderlist.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் இந்த வேர்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி www.cycleword.com அப்படிங்கிறத இதை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டேரெக்டாக இந்த ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும், இல்லைனா டேரெக்டாக இந்த வெப்சைட் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வெப்சைட் தெரியுது இல்லை அவருக்கு இன்ஃபுல்ல இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் டாப் 10 பைக்ஸ் ட்ரை பண்ணும்போது இதில் டாப் 10 பைக்ஸுங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதனால இந்த இது ப்ரௌஸ் ஆகிட்டு. அப்படி ப்ரௌஸ் ஆகும்போது எதுலேருந்து ப்ரௌஸ் ஆனிச்சு, இந்த வெப்சைட்லேருந்து. ஸோ பார்த்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிக்சர்ஸ்லாம் சர்ச் பண்ண போறீங்கன்னா பிக்சர்ஸை சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள் பற்றி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ அவரோட ஸ்பெசிஃபிக் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவரோட அட்ரஸ் என்ன, அவரோட பேர், அதாவது தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சொல்கிறோம், அவரோட உண்மையான பேர் பிரகதீஸ்வரர் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பிக்சர்ஸை பார்க்கலாம், பிக்சர்ஸை பார்க்க முடியும். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே கேட்டாக இருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு யாராவது லைக்ஸோ இல்லை ரேட்டிங்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த இடத்துல கேட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் அதாவது பிரகதீஸ்வரர் டெம்பிள்ஸை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ அது பிக்சர்ஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் பிக்சர்ஸாக பார்த்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக இங்கே வந்து இமேஜஸ் இன் தஞ்சாவூர்ஸ் நீ பிக் பண்ணாமல் இங்கே உள்ள இமேஜஸ். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது சம்பந்தமாக உள்ள பிக்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டேரெக்டாக இமேஜஸ் பிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த இமேஜஸை கிளிக் பண்ணோன்னா அதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கிற வேரோட ரிலேட்டடான பிக்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லிங்கம், ஷேடோ, நைட், ஸ்டோன், நந்தி, பெயிண்டிங்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ லிங்கத்தை பற்றி பார்க்கணும்னா லிங்கம்ஸ் இதெல்லாம் உங்களோட கேட்டகரிஸ். ஸோ நைட் மோடில் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, ஸ்டோனை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, நந்தியை மட்டும் தான் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவைப்பட்ட பிக்சர்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸோ பிக் பண்ணவங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிக் விண்டோவில் தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ், இதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. இது சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்குது, அதுலேயே நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா அங்கே உள்ள வியூ மோர். ஸோ கொடுக்குறது மூலயமா இது சம்மந்தப்பட்ட நிறையா பிக்சர்ஸ் உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். பெருசாக பார்க்க போகிறீங்கன்னா வியூ இமேஜ். ஸோ பெருசாக இது இருக்கும். ஸோ பேக் வந்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசிட் பேஜ். ஸோ இந்த விசிட் பேஜுங்கிற ஆப்ஷன் மூலயமா இந்த ஃபோட்டோ எந்த வெப்சைட்ல இருந்துச்சோ அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே உள்ள விசிட் பேஜுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தது போதும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள இன்மார்க்ஸ். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது மல்டி டேப்பை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் தேடிட்டு வந்துறீங்க, இல்லை நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தேடிட்டு வர்றீங்க. ஸோ பிக் பண்ணும்போது தனி டேப்பை ஓப்பன் ஆகும். ஸோ அதே நீங்கள் இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் பிக் பண்ணுறீங்க. ஸோ இதே பேஜில் ஓப்பன் ஆகிருக்கு. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேக் இல்லை இந்த பிக் பண்ணுறப்ப அது தனி டேப்பை ஓப்பன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன் நியூ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓப்பன்னா டைரெக்டாக இதே டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு டேப். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணால் அது ஒரு டேப். ஸோ அதே மாதிரி இதே டேப்பில் ஓப்பன் பண்ணாமல் புதுசாக ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் இன் நியூ டேப். இல்லை புது விண்டோ அப்படிங்கிறது இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வேண்டாம், புதுசாக இன்னொரு வாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் பிக் பண்ணி அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணதுமே காமிங்கன்னா ஓப்பன் இன் நியூ விண்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் அண்ட் நியூ டேப். ஸோ பார்த்தீங்கன்னா அது தனி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா பேஜை பிக் பண்ணிட்டு தனியாக உங்களால் தனியாக படிச்சுக்க முடியும். இது இப்போ தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தனி டேப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இதுதான் பேக் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த டேப்பில் அந்த பேக் ஸ்பேஸ் ஆப்ஷன் பிக் பண்ணிங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் அந்த ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஏன்னா டேரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க.
ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுமா, வேறு எதுவும் ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொருட்டி பிக் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த நியூ டேப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், இப்போ பிக் பண்ணும்போது தனி டேப்பாக ஓப்பன் ஆகுது. எகெயின் இதை பிக் பண்ணுறேன், தனி டேப் ஓப்பன் ஆகுது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் கொடுக்குற அந்த லிங்கை தனி பேஜாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். க்ளோஸ் பண்ணிடுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். தாஜ்மஹால்னு டைப் பண்ணுறேன். ஸோ தாஜ்மஹாலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குமோ அதுமாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் பேஜ். ஸோ தாஜ்மஹாலை பற்றி விக்கிபீடியா. ஸோ ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட ஃபோட்டோ ஒன்று, அதோட மேப். ஸோ இந்த மேப் மூலயமா அவர் டேரக்ஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன, ஸோ அட்ரஸ் ஆக்ராவில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்க முடியும். ஸோ வேறு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த தாஜ்மஹாலை பற்றி பிக்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் டேரெக்டாக பிக்சர்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து எடுக்கலை, டைரெக்டாக நீங்கள் பார்க்க வந்ததே பிக்சர்ஸ்னால் இந்த பிக்சர்ஸை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ பிக் பண்ணுறேன், இமேஜஸில் தாஜ்மஹாலை பற்றி உள்ள ஃபுல் இமேஜஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது எகெயின் பேக் வந்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா வேற ஒன்று சர்ச் பண்ணலாம், சஹாரா டெசர்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணா சஹாரா டெசர்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டே வரும். சஹாரா டெசர்ட்னு பிக் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட இமேஜஸ், அதை பற்றி விக்கிபீடியா நோட்ஸு, சஹாரா டெசர்ட்டோட சம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் வேர்ட்ஸை டைப் பண்ணுறது மூலயமா டைரெக்டாக நீங்கள் நினைக்கிற ஒரு அட்ரஸுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். சஹாரா டெசர்ட்டை டெலிட் பண்ணிட்டு இந்த சில மியூசிக் நீங்கள் சர்ச் பண்ண போனாலும் மியூசிக் டைரெக்டாக நீங்கள் சாங் டைப் பண்ணலாம், இல்லை மியூசிக்னு சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சாங் உங்களுக்கு வேணும், டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்களா, அது ஆன்லைனில் கேட்க போகிறீங்களா, இல்லை லிரிக்ஸ் வேணுமானு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை லிரிக்ஸ். ஸோ லிரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா www.paadalvarigal.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து இந்த வேர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே அதே ஆப்ஷன் தான், இங்கே தமிழ் பா அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த தமிழ் வரிகள், அதாவது நீங்கள் கேட்ட லிரிக்ஸ் ஒரு பிக்சர்ஸாக வேணும்னாலும் பிக்சர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதை பிக் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிற அட்ரஸுக்கு உங்கள் லிங்க் அக்சஸ் ஆகும், www.paadalvarigal.com. ஸோ இந்த வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பாடல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தனியாக பிக்சர்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வேணும் அப்படின்னாலும் ஸோ பிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு லிங்கை அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர்ஸையோ இல்லை அந்த ஹைபர் லிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் தனியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி பாடல்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ புதுசாக சர்ச் பண்ணுறோம், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா சில ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதை அப்சர்வேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஹெச்டிஎம்ஐ ஐபிஎஸ் அதுமாதிரி சில ஷார்ட் ஃபார்மில் உள்ள வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டேரெக்டாக டைப் பண்ண போகிறோம், ஐபிஎஸ்ன்னு டைப் பண்ணுறோம், என்டர் பண்ணுங்கள். ஸோ ஐபிஎஸ்ன்னு டேரெக்டாக வந்துட்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஸோ இது மாதிரி சில அப்சர்வேஷன் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி அப்சர்வேஷன் வர்றது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்தியன் போலீஸ் சர்வீஸில் உள்ள பிக்சர்ஸ் எது இருந்துச்சுனாலும் அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ வேறு எதுவும் இந்த ஹெச்டிஎம்ஐன்னு டைப் பண்ணுவோம், என்டர். ஸோ ஹெச்டிஎம்ஐங்கிறது என்னென்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களோட சிபியும் உங்களோட மானிட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேபிள் தான் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள்ஸ். ஸோ விஜிஐ கேபிள்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் பின்னாடி இது கனெக்ட் ஆகி உங்கள் சிபியூ கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை போல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிபீடியா என்க்ளோஸ்பீடியாங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை சம் இன்ஃபர்மேஷனையோ படிக்கணும் அப்படின்னா அந்த ஈஸியாக படிச்சுக்க முடியும். ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுவோம், என்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விக்கிபீடியா அண்ட் ஃப்ரீ என்சைக்ளோபீடியான்றது. ஸோ இதை பிக் பண்ணும்போது
விக்கிபீடியா பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா விக்கிபீடியோட ஹோம் பேஜ் தான் இது. மெயின் பேஜ் கண்டென்ட் ஃபியூச்சர் கண்டென்ட் நிறைய ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் யூசஸ் என்னென்னா உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்டிங் சொல்லும் போது அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அக்சஸ் பண்ணி அதையும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரீடட் ஹேர் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஸோ இங்கே ஏ கம்ப்யூட்டர்ஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் டிவைஸ் தட் கேன் பி ப்ரோக்ராம்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுறவ. ஸோ இங்கே உள்ள ப்ரோக்ராம்டு இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அரித்மெட்டிக்னா என்ன? ஸோ சொல்லியிருக்காங்க அவுட் ஏ செட் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன். ஸோ சில செட் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் இருக்குது, பட் அந்த அரித்மெட்டிக்னா என்ன லாஜிக் நமக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இதை டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலயமா அரித்மெட்டிக்னா என்னன்னு நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டைப் பண்ணும்போது இதில் உள்ள ஒரு கிரிட்டிக்கலான வேர்ட்ஸ், ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் அதிகமாக யார் யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளேஷன் தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே உள்ள நம்பர் தியரி, ஸோ எலமெண்ட்ரி பார்ட் ஆஃப் நம்பர் தியரி. ஸோ அரித்மெட்ரிக் எல்லாமே இந்த நம்பர் தியரியை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிடலாம், பட் அந்த நம்பர் தியரினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்பர் தியரி. ஸோ இது மாதிரி நீங்கள் லிங்கை டேட்டா அக்சஸ் பண்ணிக்கே போயிட்டே இருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பிக் பண்ணுவோம், அந்த ஹிஸ்ட்ரி டேரெக்டாக அக்சஸ் ஆகும். இதுதான் அவங்களோட கண்டென்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு கவர் பேஜில் நீங்கள் எழுதுற மாதிரி இங்கே எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து வரிசையை நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப டேரெக்டாக இங்கே நீங்கள் தேடுற விஷயம் இதில் இருக்கா இல்லையானு பார்க்கறதுக்கு இங்கே பார்த்துக்கலாம். நம்பர்ஸ் தேரியில் உள்ள அந்த அல்ஜிபிரிக் நம்பர் தியரி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டு வர்றீங்க அல்ஜிபிரிக் நம்பர் தியரி இருக்கு. டைரக்டாக அந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பிக் பண்ணுறது மூலியமாக இந்த அல்ஜிபிரிக் நம்பர் தியரிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம். எகெயின் மேலே வந்து கண்டென்ட்டுக்கு வந்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி விளக்கும் போதும் அந்த பழைய படத்தோட அவங்க விளக்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி சம் ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் படிக்கணும், சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விக்கிபீடியா அண்ட் இந்த என்சைக்ளோபீடியா யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதுமாதிரி படிச்சுட்டு வரீங்க, நீங்கள் இதை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி உங்கள் வேர்ட் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் ஈஸியாக நெட்லேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு வழிகள். ஸோ அடுத்துங்க பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்க. ஸோ ஹோம் பேஜ் போகணுன்னா இதை டெலிட் பண்ணிட்டு புது ஹோம் பேஜ் ஓப்பன் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த கரண்டாக இருக்கிற பேஜையே நீங்கள் ஹோம் பேஜாக மாற்றணும் அப்படின்னாலும் ஹோம் பேஜாக மாற்ற முடியும். ஸோ எப்படி ஹோம் பேஜாக மாற்றுறது? ஜஸ்ட் இங்குள்ள ஹோம் பட்டன். ஸோ நீ ரீசெண்டாக எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜாக மாறிடும். ஸோ இங்கே உள்ள ஸ்டார் ஆப்ஷன் மூலயமா இதோட ஃபேவரட்டிஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஃபேவரட்டிஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபேவரட்டிஸில் சேர்க்க போயினாலும் அதை ஃபேவரட்டிஸில் சேர்த்துக்க முடியும். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் போக போகிறீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆப்ஷன். ஸோ அதோட வெப் அட்ரஸ் தனியாக இந்த இடத்துல இருக்குது, அதோட அந்த வெப்சைட் பேஜோட நேம்ஸ் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கிட்ட கொண்டு போகும்போது அந்த டேப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ அந்த டேப்போட நேம் என்ன, இந்த டேப் எந்த வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லோடிங் சிம்பிள்ஸ் தனியாக காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்தாலோ இது மாதிரி காமிச்சிட்டு இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆகணும் அப்படின்னா அந்த பேஜை நீங்கள் பார்க்குறதுக்காண்டி கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஸோ உங்களோட அந்த இங்கிலீஷ் ஸ்லீப்புங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க. ஸோ டே டு டே இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கோர்சஸ் ரிசோர்ஸஸ் வீடியோ இது போல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது எப்படி படிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இந்த ஸ்டார்ஸ், ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள்ஸ் மூலயமா இந்த வெப்சைட் தான் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு டேஸும் வந்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைப் பண்ணி அந்த லிஸ்ட் காமிக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வெப்பேஜை நீங்கள் ஒரு பர்டிகுலர் நேமில் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டேட்டா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி சேவ் பண்ணுறது தான் இங்கே உள்ள சேவ் அஸ் புக் மார்க். ஸோ இந்த பேஜை நீங்கள் ஃபேவரட்டிஸ்னு ஆட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ஃபேஸ் ஹிஸ்ட்ரிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்குது, ஆட் டு ஃபேவரட்ஸ்ன்னு பிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜை ஃபேவரட்டிஸில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன பேரில் சேவ் ஆகணும்? இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் லேர்ன் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு நம்மளால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இதை இங்கிலீஷ் நம்பர் டைப் பண்ணுறேன், இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ கற்றுக்கிற கிளிப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேவரட்டிஸ்லேயே இது தெரியட்டும் ஆட்.
ஸோ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட்டிஸில் இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த நாள் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதுவுமே ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்து இங்கிலீஷ் ஸோ பிக் பண்ணுறது மூலயமா அந்த அட்ரஸ் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க அட்ரஸை நீங்கள் மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த புக் மார்க்கில் ஒரு ஃபேவரட்டிஸில் நீங்கள் ஆட் பண்ணி அதை எகைன் அண்ட் அகைன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த புக் மார்க்கில் டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு ஆல்ட் சிங்கிற பட்டன் மூலயமா டேரெக்டாக உங்களால் இந்த புக் மார்க் இல்லை ஃபேவரட்டிஸை ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்துள்ள செட்டிங்ஸ் படி பிரிண்ட். ஸோ இந்த ஃபுல் பேஜும் பிரிண்ட் ஆகணும் அப்படினாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது, சைடில் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ வேறு சாஃப்ட்வேர்லேருந்து இல்லை வேறு அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டோ உங்களோட சிஸ்டத்தில் ஒரு ப்ரௌசரில் வரும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பிக் பண்ணுறது மூலயமா இந்த வெப் பேஜ்லேயே வேறு எதுவும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு போகும். ஸோ இங்கே உள்ள செட்டிங்ஸில் பிரிண்ட். ஸோ இந்த பேஜ் அப்படியே பிரிண்ட் எடுக்க போங்கனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக பிரிண்ட் கொடுக்குறப்ப பிரிண்டை பற்றி இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த பிரிண்டரில் இது பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஃபைல் ஃபைன் பிரிண்டர்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேஜ் பிரிண்ட் ஆகணும், ஸோ பேஜஸ் ஒன்று மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். நீங்கள் பிரிண்ட் செட்டிங் மூலயமா இந்த டேரெக்டாக இந்த வெப் பேஜை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறீங்க, பிரிண்டோட ப்ரிவ்யூ. ஸோ இந்த வெப் பேஜ் பிரிண்ட் ஆனிச்சுன்னா எப்படி பிரிண்ட் ஆகும், ஸோ அது லேண்ட்ஸ்கேப்பை பிரிண்ட் ஆகும்னா லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஸோ இந்த பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு கலர்ஸில் வேணும் அப்படின்னாலும் தனியாக மாற்றிக்கலாம். ஸோ விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க அந்த வெப் பேஜ் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னாலும் டேரெக்டாக அதை பிரிண்ட் எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை பிரிண்ட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ இதில் மூணு பேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பேஜ் ஒன் ஆஃப் த்ரீ, பேஜ் டூ ஆஃப் த்ரீன்ட்டு இருக்குது. ஸோ இங்கே டூ. ஸோ எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் இதை காமிக்க முடியும். 12 பேஜ் காமிக்கணும், 12 பேஜ் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல எத்தனை பேஜ் அதை காமிக்கணும்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை பேஜ் அது காமிக்கும். ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஓகே இதே ஃபார்மெட்டில் பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறதுக்காக நீங்கள் உள்ள பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். கேன்சல். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃபைல். ஸோ ஃபைலில் இதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ண போனாலும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணலாம். ஸோ மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேப் மறைஞ்சிரும், ஃபுல் ஸ்க்ரீனாக இது செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நெட்லேயே படிக்க போகிறீங்கனாலும் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழையபடி இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வர்றதுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த போகும்போதே இங்கே செட்டிங் இருக்கும், செட்டிங்கில் போய் ஃபைலில் ஃபுல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை டேரெக்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள F11. அடுத்து அதே ஃபைலில் சேவஸ். இந்த சேவஸ்ங்கிற ஆப்ஷன் மூலயமா இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் எடுத்தது மாதிரி இதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சேவஸ். ஸோ எந்தத்தில் சேவ் ஆகணும், ஸோ டெஸ்க்டாப்பில் இன்ஃபர்மீடியான்னு ஃபோல்டர் இருக்குது, இந்த இதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த என்ன இங்கிலீஷ் 1 செட் பண்ணிக்கிறேன். அது என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTML அண்ட் MHT டெக்ஸ்ட் ஃபார்மேட் சேவ் ஆகும். ஏன்னா HTML தான் உங்களோட வெப் பேஜோட ஃபார்மேட். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கும், அதுமாதிரி இந்த வெப் பேஜுக்கு HTML. ஸோ இதுமாதிரி நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணாத போதும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, வெப் பேஜாவே சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே வெப் பேஜாவே அது சேவ் ஆகிரும். ஸோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு நெட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப டைரெக்டாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ஃபோ மீடியாவில் இங்கே உள்ள இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த வேர்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ படிக்கிறப்ப நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி புதுசாக ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக சேவஸ் அண்ட் HTML ஃபார்மேட்டை சேவ் பண்ணிடலாம். அப்படி HTML ஃபார்மேட்டை சேவ் பண்ணும்போது தனி டாக்குமெண்ட்ஸாக கிடைக்கும், அதே மாதிரி HTML ஃபைலாகவும் கிடைக்கும். ஸோ அகெயின் நீங்கள் பிக் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கிறேன். இல்லை இப்போ ஹிந்தி படிக்க போகிறேன், அந்த மாதிரி ஹிந்தி டியூட்டோரியல்ஸ் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஹிந்தியில் எனதுக்குள்ள வெப் பேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தியில் என்ன .com ஓப்பன் பண்ணிட்டோம். பேசிக் ஹிந்தி டியூட்டோரியல்ஸ், ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஹிந்தி லெட்டர்ஸ் அதாவது தமிழில் உள்ள ஆஇங்கிற வேர்ட்ஸ் அதாவது உயிரெழுத்து மாதிரி ஹிந்தியில் உள்ள உயிரெழுத்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் இதை சேவ் பண்ணாலும் தனியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்.
ஸோ ஃபைண்ட் ஆன் திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜில் சம்திங் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஜூம். ஸோ இந்த ஜூமிங் லெவல் எந்த அளவு இருக்கணும்? ஸோ 175. ஸோ பெருசாக ஜூம் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஓன் ப்ரெஸ் பண்ணும்போது அது நார்மல் சைஸுக்கு வரும். ஸோ இந்த ஜூமிங் கண்ட்ரோலை அங்கே போய் தான் அக்சஸ் பண்ணிக்கலாம் கிடையாது. ஸோ இதுக்கும் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ நியூ டேப் ஓப் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் கீ, இது மாதிரி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் கீ. ஸோ நியூ டேப் ஓப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிக் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ண அதை லிங்கில் நீங்கள் பிக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இப்போ ஜூம் பண்ணுறதுக்கு டைரெக்டாக மவுஸை ஸ்க்ரோல் பண்ணால் மட்டும் போதும், கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு. ஸோ எந்த அளவு ஜூம் பண்ணணும் அதோட ஜூம் ஆகிக்கும். ஸோ சின்னதாக ஜூம் பண்ண போகிறோன்னா சின்ன சைஸாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சைஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்குனே டிஃபால்ட்டாக சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸில் கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் ஓன் ப்ரெஸ் பண்ணுற முடியுமா டைரெக்டான சைஸுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ இங்கே உள்ளவங்க கூட அட்வர்டைஸ்மெண்ட் ஜூமில் எல்லா ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். அடுத்து உள்ள சேஃப்டி. சேஃப்டின் ஆப்ஷன் மூலியமாக ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் டெலிட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டெலிட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதுவரை நீங்கள் சர்ச் பண்ணது டவுன்லோட் பண்ணது எல்லாமே ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் ஆப்ஷனாக இருக்கும். ஹிஸ்ட்ரி என்னென்ன பண்ணீங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதை டெலிட் பண்ணணுன்னா அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் கொடுத்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இன் ப்ரைவேட் ப்ரௌசிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இக்னைட் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இக்னைட் விண்டோ அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இந்த ப்ரௌசரில் சேவ் ஆகாது. ஸோ டேன் ட்ராக்கிங் ப்ரொடக்ஷன், டேன் ஆஃப் டு நாட் ட்ராக் ரிக்வஸ்ட், ஸோ இது எல்லாமே நீங்கள் மேப் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வியூ டவுன்லோட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு டவுன்லோட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் மூலயமா பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இன்டர்நெட் ஆப்ஷன் மூலயமா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் எப்படியெல்லாம் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ செக்யூரிட்டிஸ், ப்ரைவேசி, கண்டென்ட் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை இன்டர்நெட்லேருந்து நீங்கள் தேடணும் அப்படின்னா இது போன்ற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்டரில் எப்படி ஒரு தகவலை நெட்லேருந்து நீங்கள் தேடுறதுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இந்த சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். Thank you.